தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் நாட்டில் முதலாவது உள்ளிருப்பு நடவடிக்கை பற்றிய அறிவித்தலை நாட்டின் அதிபர் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் பதினாறாம் தேதி மாலை அறிவித்தார் ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது இப்பொழுதும் உள்ளிருப்பு பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன கோவிட் ஒரு வருடத்திற்கு முன்னர் முதல் உள்ளிருப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்ட வேளையில் நாங்கள் போரில் இருக்கிறோம் நிச்சயமாக சுகாதார போரில் நாங்கள் மற்றொரு இராணுவத்திற்கு எதிராகவோ அல்லது மற்றொரு நாட்டிற்கு எதிராகவோ போராடவில்லை ஆனால் எதிரி இருக்கிறார் கண்ணுக்கு தெரியாதவர் முன்னேறி வருகிறார் இதற்கு எங்கள் பொது அணி திரட்டல் தேவைப்படுகிறது என மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபது அன்று பிரான்ஸ் குடியரசின் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்களால் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினேழு அன்று நண்பகலில் தொடங்கிய பிரான்சின் முதலாவது உள்ளிருப்பை அவர் இந்த வார்த்தைகளால் அறிவித்தார் பிரான்ஸ் நாட்டில் ஐந்து புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அதாவது ஐம்பத்து நான்கு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் முதல் கட்ட தடுப்பூசியை பெற்றுள்ளனர் இவர்களில் இருபத்தி மூன்று லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு பேருக்கு இரண்டாவது கட்ட தடுப்பூசியும் வழங்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டிலே உள்ளிருப்பு நடவடிக்கை தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பிரான்சில் அறுபத்தொரு வீதமான பிரெஞ்சு மக்கள் கடந்த நவம்பர் மாதம் போன்ற ஒரு உள்ளிருப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் செவ்வாய்க்கிழமையன்று வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த விவரம் வெளியாகியுள்ளது மாலை ஆறு மணிக்கு நடைமுறையில் இருக்கின்ற ஊரடங்கு உத்தரவுக்கு பிரெஞ்சு மக்களின் ஏகமனதான ஆதரவு இல்லை இனி தொடரும் செய்திகள் வணக்கம் அருண் சண்முலிங்கம் அவர்களே வணக்கம் பிரான்சில் மார்ச் பதினைந்தாம் தேதி சர்ச்சைக்கு உள்ளான செனிகா தடுப்பூசி பற்றிய கருத்துக்கள் வெளிவந்துள்ளன மக்கள் மத்தியில் பாதகமான முடிவுகள் இருக்கின்ற போதிலும் சுகாதார கட்டமைப்புகள் அரச தலைமை என்பன அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் நல்ல பலனை தருவதாக கருத்து ஐரோப்பிய கட்டுப்பாட்டாளரின் அறிக்கையின்படி அஸ்தாசனேகா தடுப்பூசி கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோ இத்தாலி நாட்டின் அதிபர் திராகி ஆகியோர் கருதுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய மருந்துகள் அமைப்பின் அறிக்கைகளும் இதனை ஊக்குவிப்பதாகவும் கோவிட் பத்தொன்பதுக்கு எதிரான அஸ்தாசனேகா தடுப்பூசியின் நன்மைகள் குறித்து உறுதியாக நம்புவதாகவும் கூறியதாக தெரிய வருகின்றது கோவிட் தொற்றை தடுப்பதில் அஸ்வாசினிகா தடுப்பூசி நன்மைகள் அதிகமாக உள்ளன பக்க விளைவுகளின் அபாயத்தை விட அதிக அளவில் நன்மைகளே உள்ளன என்று தலைவர் எமர் குக் காணொலி வாயியான செய்தியாளர் சந்திப்பில் செவ்வாய் என்று தெரிவித்துள்ளார் அஸ்வாசினிகா தடுப்பூசி பாதிப்புகளை ஏற்படுத்தியதற்கான எந்த அறிகுறியும் தற்போது இல்லை அவை தொடர்பான மருத்துவ பரிசோதனைகளும் வெளிவரவில்லை ஏற்பட்டதாக கூறப்படும் பாதிப்புகள் அறியப்பட்ட அல்லது எதிர்பார்க்கப்பட்ட பக்க விளைவுகள் என பட்டியலியப்படவில்லை எனவும் எமக்கு தெரிவித்துள்ளார் புதிய தகவல்களை மதிப்பிடுவதற்காக அம்ஸ்னா தலமாக கொண்ட இஎம்மாவின் பாதுகாப்பு குழு செவ்வாய்க்கிழமை ஒன்று கூடியுள்ளது வியாழக்கிழமை நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் இந்த விடயம் ஒரு முடிவை எட்டும் பின்னர் அவர்கள் மேலும் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து ஆலோசனை கூறுவார்கள் அதனை அடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இரத்த முறைதல் பற்றிய செய்திகளை தொடர்ந்து பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் தடுப்பூசி பயன்பாட்டை நிறுத்தியுள்ளன உலக சுகாதார அமைப்பு நிபுணர்களும் செவ்வாய்க்கிழமை கூடி இந்த தடுப்பூசி குறித்து விவாதித்துள்ளனர் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து வயதினருக்கும் அசாசினைக்கா தடுப்பூசி வழங்கப்படுவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தது ஆனால் ஆரம்பத்தில் இருந்து அதன் பாவனை சிக்கலை பல நாடுகள் ஆரம்பத்தில் இதை வயதானவர்களுக்கு பயன்படுத்த கூடாது என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொரோனா வைரஸ் தொற்றில் தற்பொழுது மாறுபாடடைந்த வைரஸ் தொற்றுகளே மக்களை பெரிதும் பாதித்து வருகின்றன அந்த வகையில் பிரித்தானியா சவுத் ஆப்பிரிக்கா பிரேசிலியன் மாறுபாடடைந்த அடைந்த வைரஸ் போன்று மற்றொரு மாறுபாடடைந்த வைரஸ் இனம் காணப்பட்டுள்ளது பிரான்சின் மேற்கு பகுதி மாகாணமான புரோத்தான் மாகாணத்தில் மாறுபாடடைந்த புதிய வைரஸ் ஒன்று லனியோ பகுதியில் ஒரு மருத்துவமனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மாறுபாடடைந்த அடைந்த புதிய வகை வைரஸ் புரோத்தோம் வைரஸ் என்று அழைக்கப்படுகின்றது இது எட்டு பேருக்கு தொற்றியிருந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது புது வகை மாறுபாடடைந்த கொரோனா வைரஸ் தொற்றை சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த புதிய வகை மாறுபாடடைந்த வைரஸ் பேசியார் சோதனைகளில் கண்டறியப்படவில்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைரஸின் மரபணு மாற்றங்களால் புதிய மாறுபாட்டை கண்டறிவது மிகவும் கடினமாக இருந்ததா என ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மாறுபாடடைந்த வைரஸ் தடுப்பூசிக்கு எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்றும் முன்னைய கோவிட் நோய் தொற்றுகளின் போது உருவாக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து தீர்மானிக்க விசாரணைகள் நடைபெறும் என புரோத்தான் மாநில சுகாதார ஆணையம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது புதிய மாறுபாட்டை கண்டுபிடிப்பது குறித்து சர்வதேச சுகாதார நிறுவனங்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளன வைரஸ்கள் உயிர் வாழ்வதற்காக கால மாற்றத்தில் உருவாகி வருவதால் புதிய வகைகளின் உருவாக்கம் இயற்கையான செயல்முறையாகும் தற்பொழுது பிரித்தானியா தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்கா பிரேசில் ஆகிய மூன்று வகை வைரஸ் மட்டுமே ஆபத்தானதாக கருதப்படுகின்றன அதிகரித்து வரும் தொற்றுகளை எதிர்கொள்வதில் புதிய உள்ளிருப்புகளை பிரான்ஸ் அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது தற்பொழுது தினசரி தொற்றுக்கள் இருபது ஆயிரத்தை விட அதிகமாக உள்ளன தீவிரமான பக்க விளைவுகள் குறித்த கவலைகளுக்கு மத்தியில் அஸ்ட்ராசெனிகா பயன்பாட்டை நிறுத்தி வைப்பதில் பிரான்ஸ் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்ததால் திங்களன்று தடுப்பூசி இயக்கம் சிறிதளவு தடைப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை மரணித்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றொரு ஆயிரத்து நூற்று எழுபது ஆகியுள்ளது இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது மாறுபாடடைந்த வைரஸ் தொற்றுக்கள் நிலவி வரும் வேளையில் கொரோனா மூன்றாவது அலைக்குள் பிரான்ஸ் நாடு நுழைவதாக பிரதமர் சமீபத்திய வாரங்களில் பிரான்சில் தொற்றுநோய் நிலை மோசமடைந்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்றுநோயின் நோயின் மூன்றாம் அலையின் ஒரு வடிவத்தில் தடுப்பூசி ஏற்றுவதை கொரோனா கட்டுப்பாட்டின் முன்னணியில் வைத்திருக்க முயற்சிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் கொரோனா தொற்றுநோய் நீடித்து வருகின்றது அதிபர் இமாம் நாட்டில் உள்ளிருப்புக்கு உத்தரவிட்டு ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது கோவிட் தாக்கத்தால் நாட்டில் இறந்த தொண்ணூறு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இனிவரும் காலங்களில் கொரோனா தொற்று பரிசோதனைகளை ஒவ்வொருவரும் தாமாகவே பரிசோதனை மேற்கொள்ளக்கூடிய வசதிகள் பிரான்ஸ் நாட்டில் ஏற்படுகின்றது பிரான்சில் சுய பரிசோதனை கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கோவிட் தொற்றை கண்டறிவதற்கு ஆரோக்கியமானதாக இந்த சுய பரிசோதனை கருவிகள் அமைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுய பரிசோதனைகள் அறிமுகப்படுத்தப்படுவதால் பிரான்சில் நாலாயிரம் வரையான தொற்றாளர்களை கண்டுபிடிப்பதும் ஆண்டுக்கு நானூறு புதிய தொற்று நோய்களை தடுப்பதும் சாத்தியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளால் இடை நீக்கம் செய்யப்பட்ட கோவிட் பத்தொன்பதுக்கு எதிரான அஸ்வசனக்கா தடுப்பூசியின் பாதுகாப்பை உலக சுகாதார அமைப்பின் நிபுணர்கள் செவ்வாய்க்கிழமை ஆய்வு செய்து வரும் நிலையில் இந்த சுய பரிசோதனை கருவி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய சுய பரிசோதனை கருவி இருபது முதல் முப்பது நிமிடங்களில் முடிவுகளை அளிக்கின்றது என்று சுகாதார அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் ப்ரொஃபஸர் டொமினிக் லு சுட்டிக்காட்டியுள்ளார் சுய பரிசோதனை கருவிகள் பிரான்சில் இந்த வாரத்தில் இருந்து விற்பனை செய்யப்படும் என சுகாதார பணிப்பாளர் நாயகம் ஜெரோம் செலமோ தெரிவித்துள்ளார் சுய பரிசோதனை கருவியின் பாவனை மிகவும் எளிதாக இருக்கும் விவரங்கள் துல்லியமாக கிடைக்கும் இதனை குடும்பமாக வைத்திருக்க முடியும் பல்பொருள் அங்காடிகள் அல்லது மருந்தகங்களில் இதனை பெற்றுக்கொள்ளலாம் கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் வேகம் பெற்றுள்ள பொதுமக்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையின் வரிசையில் தடுப்பூசிகள் தொடர்பாக மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் நாட்டில் தடுப்பூசிகள் தொடர்பான கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதில் அஸ்வாசனா தடுப்பூசியை இருபது வீதமான பிரெஞ்சு மக்கள் மாத்திரமே நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய் என்று வெளியிடப்பட்ட பேஎம் டிவிக்கான எலாப் கருத்து கணிப்பிலேயே இந்த விவரம் தெரிய வந்துள்ளது வீதமான பிரெஞ்சு மக்கள் ஸ்வீடன் பிரிட்டிஷ் குழுவான அசாசனேக்காவின் தடுப்பூசியை நம்பவில்லை என கூறுகின்றார்கள் இருபது வீதமானவர்கள் மட்டுமே நம்புவதாக கூறுகின்றார்கள் இருபத்தி ரெண்டு பேர் நடுநிலை வகிக்கின்றார்கள் மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜீவிகா எலாப் கருத்து கணிப்பில் ஐம்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் ஃபைசர் பியோட் தடுப்பூசியை நம்புகின்றார்கள் நாற்பத்தி மூன்று வீதமானவர்கள் மொடர்னா தடுப்பூசியை நம்புகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திங்கட்கிழமை அசன்கா தடுப்பூசியை பயன்படுவதற்கான முன்னெச்சரிக்கையாக இடைநீக்கத்தை நீக்கத்தை அதிபர் மிமான் அறிவித்திருந்த நிலையில் இந்த கணிப்பு வெளியாகியுள்ளது வியாழக்கிழமை ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனத்தின் கருத்து வெளிவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் உள்ளடங்கிய இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் உடனடியாக அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது பாரிஸ் பாரிஸ் புறநகரை உள்ளடக்கிய இல்து பிரான்ஸ் மாகாணத்திற்கான கொரோனாவிற்கு எதிரான ஏற்பாடுகளை பரிசீலிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ஜோங்கை செவ்வாய் என்று நடைபெற்ற தொலைக்காட்சி சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இது பிரான்ஸ் பிராந்தியத்தை குறைந்தபட்சம் பகுதியளவு கட்டுப்படுத்துவது என அட்டவணைப்படுத்தப்பட்டு வருகின்றதாகவும் தெரிய வருகின்றது இது பிரான்ஸ் தொற்று நானூற்றி இருபதை எட்டிவிட்டது தீவிர சிகிச்சை பிரிவில் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்டவர்கள் உள்ளார்கள் பாரிஸ் பகுதியை மீண்டும் கட்டுப்படுத்துவதில் இருந்து தப்பிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது பிரான்ஸ் சுகாதார நிலைமைகளில் பாதிப்பு அதிகரித்து வருகின்றது பாரிஸ் பிராந்தியத்தில் தொற்று நிறுவனம் செவ்வாய்க்கிழமை ஒரு லட்சம் குடிமக்கள் நானூற்றி பதினெட்டு பேர் வரை வெட்டி உள்ளது இது அரசாங்கம் குறிப்பிட்ட நானூறு என்கின்ற அளவை விட அதிகமாகும் வெளிநாட்டவர்கள் கூடுதலாக வாழும் சென்சென்டனி மாவட்டத்தில் அதாவது தொண்ணூற்றி மூன்றாவது மாவட்டத்தில் தொற்று மிக அதிகமாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு லட்சம் பேருக்கு ஐநூறு பேர் என்ற விகிதத்தில் இப்பொழுது தொற்று அங்கு ஏற்பட்டு கொண்டிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொரோனா தொற்று தொடர்பான புள்ளி விவரத்தை பிரான்ஸ் சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் முன்னூற்றி இருபது பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் தொற்றுக்குள்ளாயிருக்கின்றனர் கொரோனா தொற்று காரணமாக இருபத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வரை வைத்தியசாலைகளில் இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது தொற்றாளர்கள் உயிருக்காக போராடி வருகின்றனர் கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை தொன்னூற்றி ஓர் ஆயிரத்தி நூற்றி எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரத்து முன்னூற்றி அறுபது பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர் நாற்பத்தி ஒரு லட்சத்தி எண்ணாயிரத்து நூற்றி எட்டு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் மிக்க நன்றி அருண் சண்மலிங்கம் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் ராஜனண்ணா